ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காயை துருவி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு கம்பு புட்டு மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பு புட்டு மாவு வந்துட்டு கடையில் தான் வந்துட்டு வாங்கினேன். இப்போ நம்ம சுடுதண்ணி கொஞ்சம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியை இந்த மாவோட வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதிகமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்து நம்ம சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா வந்துட்டு பிசைங்க, அந்த கெட்டியாக இருக்கிறதா வந்துட்டு நம்ம வந்துட்டு போகிற அளவு நம்ம வந்து பிசையணும். அதே மாதிரி ரொம்பவும் வந்துட்டு நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ வந்துட்டு இந்த புட்டு குழலில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு நிரப்பி வச்சுக்கலாம். இட்லி பானை வேக வைக்கிற மாதிரி தான் இது வந்துட்டு நம்ம செய்யணும். பார்த்திங்கன்னா குழலில் இந்த மாதிரி வந்துட்டு 3 ஓட்டை இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு தட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம தேங்காயை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு வந்துட்டு நம்ம கம்பு புட்டு மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டுட்டு திருப்பி வந்து கம்பு புட்டு மாவு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டே தான் வரணும். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நிறைய அளவு வந்து பண்ணுவோம். ஃபினிஷிங்கில் வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து துருவினதை வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி வந்துட்டு கொதிக்க வச்சதோடு நம்ம வந்து இதையும் வந்துட்டு நம்ம மாட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வந்துட்டு வேகட்டும். இப்போ வந்துட்டு வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு இந்த மாதிரி ஒரு மைக்கோதியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே குத்தி பார்த்தோம்னா தெரியும், அந்த கம்பு புட்டு மாவு ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு ஹெல்த்தியான டேஸ்டியான கம்பு புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கம்பு புட்டை இந்த மாதிரி வந்துட்டு உதுத்து விட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணையும் ஆட் பண்ணிவிட்டு கரும்பு சர்க்கரையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு வந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக வந்துட்டு இருக்கும், டேஸ்ட்டாக வந்துருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கும் வந்து நீங்கள் செஞ்சு தரலாம். உங்கள் கம்பு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புட்டு இல்லைன்னா நிறைய வெரைட்டிஸில் நீங்கள் வந்து சமைச்சு தந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு சாப்பிடுவாங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.